வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பேக்கெட் காலன் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி அதுக்கு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி, வெங்காயம், இது அளவுகள்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேங்க. வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு அது கூடவே முந்திரி, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 1-2 குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு இது கூடவே வெங்காயம், தக்காளி, அதாவது ஃபுல்லாக சேர்த்த முடியாதுன்றதுனால நான் பாதி பாதியாக 2 ஈடாக மிக்சியில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி, பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு மறுபடியும் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் 4 வெங்காயம், தக்காளி 4 வெங்காயம் சேர்த்திருக்கேன். தக்காளியும் ஏன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது கூடவே காளானை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வானிலி தான் வச்சுருக்கேன், எனக்கு நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் இப்படி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் சூடேறட்டும். சூடேறினதுடனே 1/2 டீஸ்பூன் சீரகம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காய பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு கூடவே பச்சை மிளகாய் இதுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் நான் எடுத்து அப்படியே கீறாமல் அப்படியே சேர்த்திருக்கேன். மீதி இருக்கிற இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ சேர்த்த தேவையில்ல, அப்புறம் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. உங்கள் மல்லித்தூள் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம், இன்னும் போதும்னா விட்டுறலாம். உப்பு தேவையான அளவு, நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கூட கூட மசாலா வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அப்படியே கலந்து விடாமல் அப்படியே விட்டோம்னா கொதிக்க ஆரம்பிக்கும், அப்போது லைட்டாக வந்து தெறிக்கும். அதனால் என்ன பண்ணணும், இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துணும் பார்த்திங்களா, அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நான் சேர்த்து இது மாதிரி எடுத்து வச்சுரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் தட்டு ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கு. இதே நம்ம அப்படியே முன்னாடி தட்டு போடாமல் இருந்தோம்னா நம்ம மேலெல்லாம் தெரிச்சிக்கிட்டே இருக்கோம், அதுக்காக தான். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்குது. மசாலா வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டுருக்குது. இந்த மாதிரி கரண்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த காளானை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் மொத்த மொத்தமாக வேணால் நீங்கள் மொத்த மொத்தமாக கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தான் சேர்த்திருக்கேன். பாருங்கள் இது மாதிரி மறுபடியும் கரண்டி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் காரம்லாம் அப்ளை ஆகிற மாதிரி எல்லாம் கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்ஸி கழுவி தண்ணி, அந்த தண்ணியும் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போது அதிகமாக தண்ணி வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க, இதே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இல்லை அட்லீஸ்ட் 4 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ இதுக்கு உப்பு காரம்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் உப்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதாங்க, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வேறு கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கனால பட்டை கிராம்பு எதுவுமே போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். இது ஒரு 3 நிமிஷம் காளான் வேகட்டுங்க. குயிக்காக ஈஸியான ரெசிபி இது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ காளான் சேர்த்து நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருக்குது. அந்த மசாலாலாம் நல்லா பாருங்க எவ்வளோ மசாலா இருந்துச்சு. அந்த மசாலாலாம் எண்ணெய் நம்ம சேர்த்துன எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. தனியாக லைட்டாக அந்த சுற்றி இருக்கிற அந்த தேய்ச்சத மசாலா மட்டும் நான் லைட்டாக தொடச்சி விட்டுருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ அடி பிடிச்சிருக்காது, நீங்கள் வேணும்னா கிளறி கூட பார்த்துக்கலாம். எனக்கு வந்து அடி பிடிக்கலைங்க. இப்போ கடைசியாக இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கஸ்தூரி மெத்தி ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துறேன். கஸ்தூரி மெத்தி வந்து 1 பேக்கெட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான் 2 பேக்கெட்டுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க.
இது அப்படியே நான் கையில் போடும்போதே நான் அப்படியே நசிச்சு விட்டு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதை சேர்த்துட்டு நீங்கள் கிளற வேண்டாம், அப்படியே வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த இதுக்குள்ளே இறங்கும், மசாலாக்குள்ளே இறங்கி இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் அதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கிரேவி, அதனால தான் நான் அப்படியே விட்டுற சொன்னேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. ஈஸியாக, சிம்பிளான ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் தாங்க செஞ்சுருக்கோம், அந்த ஒயிட் ரைஸ்க்கு இந்த மஷ்ரூம் கறி தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.